Hi student, 12th standard, chapter 6, applications of vector algebra. Exercise 6.6, I'll on the 5th sum. R vector dot 6i plus 4j minus 3k equal to 12 endra thalam I achikal udan erpaduthum vettu thundugalai kaanga. Na summa, idu enna kettingna thalam gurudhu plane. I அச்சுங்கிறது ஆர்ஜன் ஓகேவா அது வெட்டு துண்டுங்கிறது நம்ம இன்டர்செப்ட் அது அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க இங்கிலீஷ் ஃபைண்ட் த இன்டர்செப்ட் சொன்னாலே வெட்டு துண்டுனாலும் இன்டர்செப்ட் தான் அது ஓகே பிளேன்ல வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன்ல உள்ள ஆக்சிஸை கண்டுபிடிக்கணும் நம்ம ஓகேவா ஆக்சிஸ் வந்து கோஆர்டினேட் ஆக்சிஸ்ங்கிறது எக்ஸ் ஒய் இசட் அதை வச்சு இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபார்முலாவை கொண்டு வரணும் நம்ம அந்த ஃபார்ம்ல இந்த கணக்கை அந்த ஃபார்ம்ல கொண்டு வரணும் ஓகே சொல்யூஷன் போடலாம் ஓகே பாருங்க ஃபைண்ட் தி இன்டர்செப்ட் ஆஃப் த கட் ஆஃப் த பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு கோஆர்டினேட் ஆக்சிஸ் ஓகே இப்போ பாருங்க ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் என்ன தேவையோ அந்த ஈக்குவேஷன் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் ஃபார்முலாவை இன்டர்செப்ட் ஃபார்முலுடைய ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு அது என்னன்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி பிளஸ் இசட் பை சி ஈக்குவல் டு ஒன் சரி இது வந்து இது ஆக்சிஸ் வந்து இதில் எக்ஸ் இருக்கு இதில் ஒய் இருக்கு இதில் இது த்ரீ டைமென்ஷனல் இதுல வந்து எக்ஸ் ஒய் இசட் இதுல வந்து இது நம்மளா ஒரு வெக்டர் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம் இது வந்து பி இது வந்து சி ஓகேவா இதுல வந்து ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம் ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கோம் இதான் இன்டர்செப்ட் பண்றது இதுல வந்து இசட்ல வந்து இன்டர்செப்ட் ஆகுது இது வந்து எக்ஸ்ல இது வந்து ஒய்ல இது வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கோம் ஆனா இன்டர்செப்ட்ல வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் தான் இந்த ஃபார்முலாவை அதான் யூஸ் பண்றோம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஃபார்ம் ஈக்குவேஷன் பிளேன் எல்லாத்துக்குமே இந்த மாடல் தான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன் ஆர் வெக்டர் டாட் ஏ டி வெக்டர் ஈக்குவல் டு பி இது வந்து கியூன்னு சில சமயம் கொடுத்துருப்பாங்க அது இந்த சம்ல வரல நான் சம் வரும்போது அது எப்படி வரும்னு சொல்றேன் இப்போ வந்து ஆர் வெக்டர் ஈக்குவல் டு டி இன்ட்டு டி வெக்டர் ஈக்குவல் டு பி இப்போ டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்த சம் இது வந்து எந்த மாடல்னா ஆர் டாட் டி வெக்டர் ஈக்குவல் டு பி இந்த மாடலில் தான் இந்த ஈக்குவேஷன் இருக்கு அதனால டிக்கு பெல அப்படியே எழுதிட்டோம் இது வந்து பிக்கு பெல இந்த 12 எழுதிட்டோம் ஓகே இதுதான் வந்து ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஆறுக்கு பதில் நம்ம எப்போதுமே என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் எக்ஸ்ஐ பிளஸ் ஒய்ஜே பிளஸ் இசட் கே இதை அப்படியே போட்டுருங்க ஈக்குவல் டு 12 இப்போ என்ன செய்யணும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும் டாட் பண்ணும்போது என்னன்னு சொல்லியிருக்கேன் ஐஜே கே இதில் வந்து ஐயோட ஐ தான் டாட் பண்ணலாம் ஐயோட ஜே சாரி ஜேயோட ஜே தான் டாட் பண்ணலாம் அது மாதிரி கேயோட கே தான் டாட் பண்ணலாம் மீது எல்லாம் என்னாகும்னு சொல்லியிருக்கேன் மாறி டாட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு தெரியல மறந்து போகிற சமயத்துக்கு அடிக்கடி அதை நோட் பண்ணிட்டுங்க இந்த ஐ டாட் ஐ அப்படின்னு வந்தால் ஒன்று இதில் வந்து ஐ டாட் அந்த கண்டிஷன் ஒன்றுக்கு மட்டும் எழுதிங்க போகிறோம் எல்லாத்துக்கும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை ஐ டாட் ஐ ஈக்குவல் டு ஒன்று அதுமாரி அடுத்தது ஐ டாட் ஜே ஈக்குவல் டு ஜீரோ இந்த கண்டிஷன் மறந்துடாதீங்க இதில் வந்து ஒரே வெக்டரை டாட் பண்ணும்போது ஒன்று வரும் மாறி வெக்டர் டாட் பண்ணும்போது என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் இந்த கண்டிஷன் மறக்காதீங்க ஓகே இப்போ இதில் வந்து இதோட டாட் பண்ணும்போது என்ன ஆகும் ஐயோட ஐ தான் பண்ணணும் அப்போ இது பண்ணும்போது ஒன்று ஆகிடும் நம்பர் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் 6 இருக்குது இங்கே என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது அப்போ 6x இங்கே பாருங்கள் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது இங்கே ஒய்யனுடைய கோஎஃபிஷியன்ட் ஜேயினுடைய கோஎஃபிஷியன்ட் ஒய் இருக்குது அப்போ 4y கேயினுடைய கோஎஃபிஷியன்ட் -3 இருக்குது கேயினுடைய கோஎஃபிஷியன்ட் பிளஸ் இசட் இருக்குது அதனால வந்து -3z ஈக்குவல் டு 12 மா மீதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகிடும்னு சொல்லியிருக்கேன் ஜீரோ ஆகிடும் ஏன் அப்போ மீதி டேர்ம்லாம் எதுவும் வராது இப்போ எல்லாத்துலையும் என்ன இங்கே என்ன கொண்டு வரணும் இன்டர்செப்ட் ஃபார்ம்னா ஒன்றுன்னு கொண்டு வரணும் இல்லையா அப்போ இங்கே ஒன்றுன்னு கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் நீங்கள் 12 டிவைட் பண்ணணும் 12 டிவைட் பண்ணும்போது என்ன கிடச்சிடும் நமக்கு ஒன்றுன்னு கிடச்சிடும் அதனால் இப்போ வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே 12 டிவைட் பண்ணுங்க 12 டிவைட் பண்ணும்போது இங்கே வந்து எல்லாத்துக்கும் 12 போட்டுருங்க இங்கே என்ன வரும் இங்கேயும் வந்து 12 போட்டுருங்க இங்கே என்ன வரும் 12 வரும் இப்போ என்ன செய்யணும் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுருங்க 6x/12னா இது வந்து 166 26 12 x/2 வந்துடும் இங்கே வந்து 3 வரும் அப்போ y/3 இங்கே என்ன ஆகும் 1 3 3 4 3 12 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இங்கே என்ன வரும் z/4 ஈக்குவல் டு 12/12 என்ன டிவைட் பண்ணால் 1 ஓகேம்மா சரி இப்போ இது இன்டர்செப்ட் ஃபார்மா இல்லையான்னு பாருங்கள் ஃபார்ம் பாருங்கள் x/a இருக்குது இங்கே x/2 இருக்குது y/b இங்கே y/3 இங்கே z/c இங்கே z/4
equal to 1. Kondu vandachu. Indha minus ingiradhu vandirukke inge plus irukku ana inge minus vandirukke neenga kekkalam. Indha minus ingiradhu nam enna panniralam indha constant la kondu vandralam. Okay va neenga form ezhudhum bodhu inge plus pottu indha 4 ku nera enna seiyalam minus ah neenga eduthukalam. Adhanaala onnu thappu kediyadhu. Okay va seri ipo kondu vandachu indha formula. Ipo enna ketirukanga na adha thanithaniya ezhudhunga nu ketirukanga. Appo y intercept abbe, sorry x intercept appdin kuduthanga na enna அதுக்கு நேர கீழே உள்ளதை எழுதணும் 2 y இன்டர்செப்ட்னா அதுக்கு நேர கீழே உள்ளது என்ன 3 அதான் எழுதியிருக்கேன் zனா அதுக்கு கீழே உள்ளது வெறும் 4 எழுதிராதீங்க என்ன செய்ய சொல்லியிருக்கேன் இந்த மைனஸ் சேர்த்து இந்த கான்ஸ்டன்ட்ல எழுதிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அப்ப மைனஸ் 4 னு வரும் அப்ப zோட இன்டர்செப்ட் என்ன மைனஸ் 4 ஓகேவா சரி இதான் இந்த சம் இதோட இந்த சம் ஓவர் இன்டர்செப்ட் ஃபார்முலா எழுத சொல்லியிருக்காங்க நம்ம எழுதி வச்சு அதுல இருந்து பர்టిక్యులரா எழுதி அது x ஓட இன்டர்செப்ட் y ஓட இன்டர்செப்ட் இசட்டோட இன்டர்செப்ட் நம்ம எழுதி சொல்லிருக்காங்க அது எழுதியாச்சு இன்டர்செப்ட்னா வெட்டு துண்டு நம்ம விஷயம் தமிழ் மீடியத்துல ஓகே இதான் இந்த சம் இது வந்து 2 மார்க் கேட்கக்கூடிய சம் இது பாருங்க ஓகே ஓகே Thank you. வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்